இந்த 20க்கு வாக்களித்த முஸ்லீம் பிஸ்னஸ் கள்ளனில் கொஞ்சம் நிற்கிறான் பார்லிமெண்ட்ல, அவன்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஒரு நாடு ஒரு லோ ஈக்கலாம், ஆனால் எல்லா மதங்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள கல்ச்சரல் வேல்யூவான இதுகள் இருக்கு. அந்த கல்ச்சரல் வேல்யூவோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்லாமக்கல. கிளிநொச்சி பகுதியில் வந்து சீனர்கள் கடல் அட்டைகளை வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உள்ள மக்களுக்கு வந்து கடற்தொழில வந்து மேற்கொள்ள முடியாமல் இருக்கு. இதில் வந்து கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கூட பெருசாக பேசுறாரு இல்லை. ஜனாதிபதி சிறிசேனா சொன்னார், தீலத்தின் நிதாச மென் நத்திகரகன பசை அண்டாண்டு. இந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு ஏகப்பட்ட முஸ்லீம் பேர் நிறைய பேர் வாலிபர்கள் கூட அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாவனையில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணார்னே தெரியாது, அவரை கொண்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள், அசாத் சாலி அவர்கள், ரிஷாத் பதியுதீன் அவர்கள், இஜாசிபுல்லா அவர்கள், இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து ஒரு ரிவெஞ்சுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முஸ்லீம் மக்கள் மட்டுமல்ல, அதிகமாக முஸ்லீம் மக்களோட அரசியல்வாதிகளை சிங்கள மக்களையும் இந்த பிடிஐயால் அரெஸ்ட் பண்ணு ஒரு பயமான நிலைமை வேண்டுக்கு வந்தீங்க. இன்றைக்கு யூரோப்பா பார்லிமெண்ட்லேயும் எங்களோட நாட்டுக்கு விரோதமாக இந்த ஜிஎஸ்பி பிளஸ் இதெல்லாம் எழுத்துப்பட போகிற இந்த ஆக்டால் தான். ஆகவே உலக முன்னு போக்களை இது மாதிரி இந்த ஆக்டுகள் வச்சுக்கொண்டு முன்னுக்கு போகிறதுக்கேலாம் கட்டாயமாக எங்களோட கவர்மெண்ட் காலத்தை நாங்கள் இதை இல்லாமாக்குறதே செய்தோம். கண்டிப்பாக அது வந்து அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு என்ன கேட்டால், எங்களோட ப்ரையாரிட்டி வந்து டெமோக்ரஸி கொடுக்கணும். பொதுமக்களுக்கு அவங்களோட கருத்தை வெளியே போடேன்னு டெமோக்ரஸியை நாங்கள் கொடுக்கணும். எங்களோட கவர்மெண்ட் காலத்தில் ஜனாதிபதி சிறிசேனா சொன்னார், அவர் சிங்களத்தால் சொன்னார், மே தீலத்தின் நிதாச மென் நத்திகரகன பசை அண்டாண்டுப்பாண்டு, என்ன தந்திருக்கிற சுதந்திரத்தை இல்லாமாக்கி கொண்டு பிறகு அளவானுண்டு. இந்த கதைதான் நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த போர்ட் சிட்டியினுடைய அடுத்த ஒரு எவல்யூஷன் ரெவல்யூஷன் மாதிரி தான் இந்த ஜோன் கொத்தலாவில் பல்கலைக்கழக சட்டம் மூலம் பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால் வந்து கல்வி வந்து இராணுவமயமாக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை உண்டு போயிட்டுருக்கு. இப்போ நேற்று ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கு கீழே தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம், நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார்? பொதுமக்களுக்கிடையிலும் அரசியல் கட்சிகளிடையிலும் வந்த எதிர்ப்பாளர் தான் ஜனாதிபதிக்கு வந்து சொல்லவாயிட்டு இதை நாங்கள் யூஜிசிக்கு கொண்டு வரணும். இப்போ யூஜிசி கொண்டு வரேன்னு சொன்னதே அவங்களோட தோல்வி. இனி இதை இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கணும். ஏன்னா நேற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டங்கள் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் நேற்று கழுத்துறையில் செஞ்ச போராட்டமும், புதன்கிழமைக்கு திவிலப்பீடில் செய்த போராட்டமும், திங்கக்கிழமைக்கு இங்கே பார்லிமெண்ட்டுக்கு முன் செய்த போராட்டம் எல்லாம் இந்த ஒயில் ப்ரைஸ், ஃபர்டிலைசர் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் கொண்டு வரோம். இந்த கேடியோ பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லி ஆகணும், இந்த கிளிநொச்சி பகுதியில் வந்து கடற்பகுதியில் வந்து சீனர்கள் கடல் அட்டைகளை வந்து இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே உள்ள மக்களுக்கு வந்து கடற்தொழிலை வந்து மேற்கொள்ள முடியாமல் இருக்குது. இப்போ இவங்களை மீறி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கூட பெருசாக பேசுகிறாரு இல்லை. அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டே இருக்குது. இந்த சீனர்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாகி வந்துட்டே இருக்குது இல்லையா சார், இந்த போர்ட் சிட்டிக்கு அப்புறமா? இது ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை? ஐக்கிய மக்கள் சக்தியின் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நாங்கள் எங்களோட நாட்டுடைய இந்த என்ன சிங்களத்தால் சொல்லுவாங்க ஏக்கிய பாவே சைரிய பாவே, அதுக்கு நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். அதே நேரம் இன்றைக்கு எங்களோட நாடு முந்தி ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஃபைட் பண்ண செல்லே அதுக்கு இடையில நாடுகளுக்கு நடந்து எங்களுக்கு விளப்பம் வேணும். இன்றைக்கு வந்து சைனாவாயிக்கேலும் இந்தியாவாயிக்கேலும் அமெரிக்காவாயிக்கேலும் இவங்க எந்த நாடு இருந்தாலும் எங்களோட நாட்டுடைய பூமியிட ப்ரையாரிட்டி வரணும் எங்களோட நாட்டு மக்களுக்கு. ஐக்கிய மக்கள் கட்சி இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த காலத்துக்கு என்றாலும் இது எல்லாம் எங்களோட நாட்டுக்கு எங்களோட நாட்டுக்கோ எங்களோட நாட்டு மக்களுக்கோ பாதிப்பான இது என்றாலும் நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுவோம். என்ன கேட்டென்றால் எங்களோட தலைவர் வந்து அவ பிரேமதாசோட மகன், ரணில் விக்ரமசிங்கோட மகன் அல்ல. ஆகவே அவருக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கோ சைனீஸ் கண்ட்ரிக்கோ பின்னால போய் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எங்களோட மக்களை பில்லி கொடுக்க ஒரு நோக்கம் மட்டும் இல்லை. அப்படியாக கொத்த தலைவரோட நாங்களும் போக மாட்டோம். கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும் சார், இந்த காதி நீதிமன்றங்களுடைய காதி நீதிமன்றங்களை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. இப்போ அந்த பேச்சு இல்லாமல் அமர்ந்து போயிருக்கு. நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இல்லை அப்படி ஒன்றும் நடக்கலை, நாங்கள் அந்த மாதிரிலாம் கொண்டு வர மாட்டோம், முஸ்லீம்களுக்குன்னு தனியார் சட்டம் இருக்கு, நான் அப்படி செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன சார்? அலி சப்ரி வந்து ஸ்டாண்ட் பண்ண கேம்பெயின் சிங்கள ரேசிஸ் கேம்ப்லான்னு அவர் நிற்கிறாரு, சரியா? அப்போ அந்த சிங்கள ரேசிஸ் கேம்பில் அவருக்கு என்ன செய்யலுமோ செய்யலுமோன்னு எனக்கு தெரியும். இந்த பிரச்சனை தொடங்கின
வந்து கடந்த 2015 முதல் இந்த மஹிந்த ராஜபக்சேட கவர்மெண்ட்லாம் நீ தொடங்கினேன். இந்த இதெல்லாம் முஸ்லீம் மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்டை ரிவிஷன் பண்ணி புதிய இதில் கொண்டு வரணும். சில சில காரணங்கள் டிவலப் ஆகணும். இன்றைக்கு சொசைட்டி சேஞ்ச் ஆகிக்கிற மாதிரி கடந்த கவர்மெண்ட்ல இன்னும் இதை செய்ய ரெடி ஆகினாங்க. இப்போ அந்த நேரம் நான் கொழும்பு மாவட்ட மஸ்ஜித் ஃபெடரேஷன், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா எல்லாரையும் கொண்டு வைத்து அந்த கவர்மெண்டில் நின்ற நிதியமைச்சர் இந்த தலத்தை ஆத்துக்கோரலை மீட் பண்ணி அவக்கு நான் விளங்குபடுத்தி காட்டின ஒரு நாடு ஒரு லோ ஈக்கலாம், ஆனால் எல்லா மதங்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள கல்ச்சரல் வேல்யூவான இதில் இருக்கு. அந்த கல்ச்சரல் வேல்யூவோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்லாமக்கல. என்ன கேட்டால் இது கடந்த 1000 வருஷ காலமாக வர இதுகள் சரியா? சில இதுகள் செய்ய முடியும். மார்க்க வழக்கங்களை இல்லாமாக்குறது கிட்ட முடியலை. இனி அலி சப்ரி இன்னை கொண்டு வந்து சொல்லுவார், நாளைக்கு இன்னொன்று பேசுவார், இன்னொரு நாளைக்கு இன்னொன்று சொல்லுவார். இனி அவ்வளோதான் எனக்கு அவரை பற்றி சொல்ல வைக்கிறேன். அல்ல, இன்னொரு விஷயம் கேட்டே ஆகணும் சார். இப்போ இந்த போர்ட் சிட்டி விஷயமும் அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் கூடுதலாக இருக்குது. ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு மாதிரியாக சட்டமூலத்தை வந்து கொண்டு வந்து அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தில் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சார் நாங்கள் பண்ணுறது? எங்களுடைய இல்லை, இப்படி தானே இந்த போர்ட் சிட்டி மாதிரி இல்லை. இது போர்ட் சிட்டி டூ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இதை வந்து இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும் எங்கள்கிட்ட எல்லாம். என்ன கேட்டால் நாங்கள் ஐக்கிய மக்கள் கட்சி முஸ்லீம் தமிழ் சிங்கள மூணு கருத்தாரம் ரெப்ரசன்ட் பண்ண கட்சி. நீங்கள் இதை கேட்கணும். இந்த 20 வாக்களித்த முஸ்லீம் பிஸ்னஸ் கள்ளனில் கொஞ்சம் நிற்கிறான் பார்லிமெண்ட்டில், அவன்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். இதை இல்லை, நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன். அவனில்கிட்ட கேளுங்கோ, அவனில்கிட்ட கவர்மெண்ட்டில் இந்த அவனில் கவர்மெண்ட்டில் நிற்கிற இந்த கள்ள முஸ்லீம் மக்களை காட்டி கொடுத்த முஸ்லீம் மக்களோட பிரச்சனைகளை விற்று அதை பேசி அதால் பாராளுமன்றத்துக்கு வந்து பசில் ராஜபக்சே சல்லி எடுத்துக்கொண்டு அந்த பேத்துக்கு பக்கத்து பேத்து நிற்கிறானே அவன்கிட்ட தான் கேட்கணும். நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கேட்டேன்னு சொன்னாக்கா முஸ்லீம்ஸோடைய நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, எப்படி நீங்கள் அதை பற்றி? எங்கட கவர்மெண்ட்டில் இந்த கவர்மெண்ட்டால் என்ன அநியாயம் முஸ்லீம் மக்களுக்கு நடக்குமோ, தமிழ் மக்களுக்கு நடக்குமோ, ஈவன் சிங்கள மக்களுக்கு நடக்குமோ, எங்கட கவர்மெண்ட்டில் நாங்கள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம். அந்த அதே நேரம் இந்த சல்லிக்காக மற்ற பக்கத்துக்கு போன ஒருத்தரே நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்டுக்கு எடுக்கிறோம் இல்லைன்னு நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணுமோ? கண்டிப்பாக. இன்னொரு லாஸ்ட் ஒரு கேள்வி, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் இப்போ சார் நாடு பொறுமதி இல்லை. கண்டிப்பாக அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். கண்டிப்பாக நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம் சார். அண்ட் ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்து நீங்கள் டைம் கொடுத்ததுக்கு. அண்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய டைமுக்கு மத்தியில். அண்டு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. இன்னொரு முறை இன்டர்வியூ செய்யும் பிறகு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டைமாக இருந்தது சார். அவசரத்தில் வந்து எங்களுக்கு அந்த டைமை கொடுத்து அந்த டைமுக்குள்ளே நாங்கள் நிறைய விஷயத்தை வந்து ஷார்ட்டாக ப்ரீஃபாக பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுடைய கேமராமேன் அரவிந்தன் மற்றும் தமிழ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்னொரு இன்டர்வியூவில் சந்திக்கலாம். நன்றி.